மிஸ்டர் ஒயிட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரத்தோடைய முதல் விமர்சனம் மிஸ்டர் லோக்கல். வாங்க விமர்சனம் பா. விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், லாஸ்ட் வீக் 100 படத்தைங்க ரிவ்யூ பண்ணலான்னு ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, சின்ன விஷயம், அயோக்கிய படம் பார்த்துட்டு வெளில வரும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் தேட்டர்லேயே மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தேட்டர் மேனேஜரே ஃபோன் பண்ணி உங்க பர்ஸ் இருக்கு கடைசி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட்ல அந்த காசு அப்படியே தான் இருந்துச்சு, காசே குறையில பத்திரமா எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு சக்தி சினிமாஸ். மிஸ்டர் லோக்கல் சிவகார்த்திகேயன் நயன்தாரா இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் தான் மிஸ்டர் லோக்கல். ஒரு பணக்கார பொண்ணா நயன்தாரா வராங்க, ஒரு மிடில் கிளாஸ் பையனா ஹீரோவா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இடையில ஒரு மோதல் ஏற்படுது, அந்த மோதல் எப்படியாச்சும் ஒரு காதலா மாறிடுவான்றதுதான் இந்த படத்தோடைய ஸ்டோரி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஹிட் படம் கொடுக்கணும்னு ராஜேஷும், சீமராஜாக்கு அப்புறம் இப்படி ஒரு மொக்க படத்தை யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு சிவகார்த்திகேயனுக்கும். அப்படி இருந்தும் இவங்க எப்படி இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. கதையை சூஸ் பண்ணாங்க பரவாயில்ல, இது எப்படி கதையை வச்சு படமாக எடுத்தாங்கன்னு தெரியல. இருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்த அந்த பிளே கிரவுண்டில் அவர் பின்னி படல எடுத்து பிச்சு மிரிச்சு பிரிச்சு போய் சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்த அந்த பிளே கிரவுண்டில் அவர் பிச்சு படல எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தார். அவங்களுக்கு ஈக்குவலாக நயன்தாராவும் அவங்க பின்னி படல எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். நயன்தாராவுடைய கிளாமர் நல்லாயிருக்கு, அதோடய அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு ஒரு சீனுக்கும் ஃப்ரேம் ஃப்ரேம் அவங்க நயன்தாராவை ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக் பக்கா. ரோபோசங்கர், சதீஷ், யோகி பாபு, அப்புறம் எருமசாணி, ஹரிஜா மற்றும் ராதிகா மேடம், இவங்க எல்லாரும் படத்தை எப்படியும் ஒரு ஹிட் படமாக மாற்றணுன்றதுக்காக ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கிங் சென்ஸ்லாம் ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாகவே தெரியுது. எந்த ஒரு இடத்துலையும் சதீஷ் ஆகட்டும் ரோபோசங்கர் ஆகட்டும் ரொம்ப மொக்கம் போட்டு ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் மொக்கம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் வெறுப்பேற்ற அளவுக்கு போடல, அதுதான் உண்மை. ஆனால் நல்லா இருக்கு அவங்க பண்ணுறதெல்லாம். இப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக படம் செம்ம ஜாலியாக கலகலகளும் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா, செகண்ட் ஆஃபும் இப்படி தான் இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினச்சா அவங்க தான் ராஜேஷ் தான் வேலையை கம்ஸ்டார். என்னதான் லவ் காமெடி இந்த சென்டிமெண்ட் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சாலும் படத்தை செகண்ட் ஆஃப் மேலே பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே எஸ்எம்எஸ் சாகராஜா இந்த மூணு படத்தையும் கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கு. மனசுலேயே நிற்காத பாட்டும் மண்டையில இருக்காத பிஜிஎமும் படத்துக்கு ரொம்ப மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஹிப்ஹாப் தமிழா அவருடைய மியூசிக்கல் இப்படி இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. யானைக்கு மடி சறுக்கும்ன்ற மாதிரி ஹிப்ஹாப் தமிழாக்கும் இந்த படத்துல ஒரு பெரிய சர்க்கிள்னே சொல்லலாம். ஹிப்ஹாப் தமிழாவுடைய அந்த ஹிப்ஹாப் தமிழாவுடனே ஒரு பிஜிஎம் ஒரு சாங் எப்படி பக்கா மாசா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஏன் அப்படி சொதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. படத்துல மூணு பேர் கிரெடிட்ஸ் கொடுக்கலாம், ஒன்னு எடிட்டர், ஒன்னு சினிமாட்டோகிராஃபிக் அண்ட் காஸ்டியூம் டிசைனர். படத்துல பாட்டு நல்லாலும் பாட்டுல வர காஸ்டியூம்ஸ் நயன்தாராவை ரொம்பவே அழகா கேட்டிருக்காங்க. அது இல்லாம ஆடியன்ஸ் எந்திரிச்சு போக விடாம அந்த காஸ்டியூம்ஸ்லயே அவங்கள வந்து மைசிலுக்கு வச்சு அப்படியே படம் குவிக்கிறாங்க. மொத்தத்தில் மிஸ்டர் லோக்கல் ஒரு பழைய கதை, ஒரு சரியில்லாத ஸ்க்ரீன் பிளே, ஒரு மொக்க காமெடி, அதுக்கப்புறம் தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கவே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி படத்தில் எதுவுமே இல்லை. இருந்தாலும் இதில் நிறைய பஞ்ச டைலாக்லாம் வைக்காம சிவகார்த்திகேயன் ஏதோ எதார்த்தமாக நினச்சிட்டு போயிட்டாரு. செகண்ட் ஆஃப் அப்புறம் யோகி பாபு, சதீஷ், பிரபு யாருமே இல்லாதனால படம் வந்து ஒரே சப்புன்னு போகிற மாதிரி தான் இருக்கு. அதனால படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை. அளவுக்கு மேல தான் அமிர்தம் வந்துச்சுன்னு சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பார்த்து செகண்ட் ஆஃப் போல ஐயோ படம் படம் முடியுன்ற அளவுக்கு நமக்கே வெறுப்பேற்ற மாதிரி அளவுக்கு டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் ஒரு முறை பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு செகண்ட் ஆஃப் அப்புறம் அது கதைன்ற பேரில் ஏதோ ஒன்று போகுது, அது பார்த்துட்டு வாங்க. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாதுல, பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, அப்புறம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டில் ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு எடிட்டரா ஒரு சினிமாட்டோகிராஃபியா அந்த கோணத்துல இருந்து இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்துல நிறைய டீட்டெயில்ஸ் ஒர்க்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, அடுத்து நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்றோம், எங்களுக்கு மிஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படத்தை ஜோக்கு காமெடி சென்டிமெண்ட் லோக்கல் அந்த லவ் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு உள்ள இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்க, எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஒர்க் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படத்தில் ஒன்றும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, இதில் படத்தில் ஒரு சீன் வரும், சன் டிவியில் வர 9:30 மணி சீரியல் லக்ஷ்மி ஸ்டோரில் வர பாக்கியலட்சுமி ஒரு சீன் வந்து நடிச்சுட்டு போவாங்க. அந்த பொண்ணை நடிச்சது நல்லா தான் இருக்குது, தப்பு இல்லை, நல்லா இருக்கு. அவங்க அந்த பொண்ணால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நடிச்சுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் என்ன அந்த இடத்துல நான் ஸ்க்ரீன் பிளேல பார்க்கும்போது சீனில் வர பாக்கியலட்சுமி பதில் 9 மணிக்கு சீரியலில் வர ரோஜா போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், டிஆர்பியும் அந்த படத்தில் பயங்கரமாக ஏறியிருக்கும். ஏன்னா ரோஜாவுக்கு இருக்கிற ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப அதிகம், பாக்கியலட்சுமிக்கும் இருக்காங்க. இந்த 9-10 சீரியல் வரைக்கும் இந்த ரெண்டு சீரியல் நானும் பார்ப்பேன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ரோஜா போட்டிருந்தீங்கன்னா நானே 10 பேரை கூப்பிட்டு போய் காமிச்சிருப்பேன். என்ன பண்ணுறது, இதெல்லாம் சஜஷன் கேட்டிருக்கோம், என்ன ராஜேஷ் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் நல்லா இருந்துச்சு, இப்பயும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஆஃப் மொக்க பிளேடு போட்டு சாதிச்சிட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், அடுத்த விமர்சனத்தில் வந்து மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனும் அழுத்திட்டு போங்க. ஓகே, பை பை.